அன்பாவே இருப்போம். ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீன்னு நினைக்கிறேன். சனிக்கிழமை இப்போ போச்சு பார்த்தீங்களா? அப்போ வந்து நம்ம சூரிய அண்ணா பார்த்தீங்கன்னா வந்து டிஜே ஞானவேல் அவர்கள் வந்து படம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நேற்று வந்து நம்ம சீட்டா சிவா, நம்ம சிறுத்தை சிவா அவர்கள் வந்து திருப்பியும் அப்போ சொன்னார் பார்த்தீங்களா, அது வந்து ஜூலை மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு ஒரு நியூஸ் வருது. அப்போ வாடிவாசல் நாடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ நம்ம அண்ணன் படம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து இந்த ஒரு ப்ராப்ளமாக என்னன்னு சொல்கிறதுன்னு தெரிலிங்க, இந்த ஒரு குழப்பம் வந்து எப்போவுமே இருந்திருந்தார். இது நம்ம சிறுத்தை சிவா அவர்கள் ப்ராஜெக்ட் வந்து இப்போதைக்கு கிடையாது அப்படின்லாம் இன்ஃபர்மேஷன் வந்தது. இப்போ வந்து இந்த வருஷம் ஜூலையே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. வாடிவாசல் வந்து ஜூலை மாதம் வந்து ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் போயினு இருக்குது அப்படின்னு இன்ஃபர்மேஷன்லாம் வந்தது. இப்போ நான் இப்படி சொல்கிறாங்க, நம்ம வந்து எதை கரெக்டாக எடுத்துக்குதுன்னு தெரில, உங்ககிட்ட சொல்லதும் தெரில. நம்ம வந்து எப்படி இப்போ இன்ஃபர்மேஷன் வருது பார்த்திங்களா, அப்டேட், அதெல்லாம் வந்து மட்டும் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு குழப்பத்தை வந்து நம்ம பேச தேவலை அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கமல் சாரோட விக்ரம் படம் பார்த்திங்கன்னா நம்ம சூர்யா அண்ணா வந்து இருக்காரு இந்த படத்தில் அப்படின்னும்போது, கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஃபேன் ஷோ வந்து 20 மேலே வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து பெரிய விஷயம்னே சொல்லலாம். இன்னொன்று என்னென்னா, இந்த படத்தில் வந்து பார்ட் 3 லீடாக வந்து நம்ம அண்ணனை வந்து வில்லனா இல்லை மெயினாக ஏதோ பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து காட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா பார்ட் 3, இது பார்ட் 1னா பார்ட் 2வான்னு நீங்கள் கேட்கலாம், எனக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கமல் சார் ஆல்ரெடி வந்து 1986 விக்ரம்னு ஒரு படம் வந்து பண்ணியிருப்பார், அதோட பார்ட் 2 வேணால் இது இருக்கலாம், இதோட கதையை வச்சு இந்த விக்ரம் எடுத்துருக்கலாம், இது வேணால் மேபி பார்ட் 2வாக இருக்கலாம். எனக்கு அப்படி தான் புரியுது, எனக்கு வந்து அப்படி தெரியுது. ஓகேங்களா, அது நான் உங்ககிட்ட சொல்கிறேன். பார்ட் 3 வேணால் இந்த படத்தில் அடுத்தது நம்ம சூர்யா அண்ணாவை வந்து லீடாக கட்டுறாங்க பார்த்தீங்களா, அப்படி வேணால் இருக்கலாம், இதுதான் எனக்கு புரியுது. த்ரீல வந்து நம்ம சூர்யா அண்ணா வந்து இருக்காரு அப்படின்னு வந்து சொன்னார், லீடுக்கு வந்து கொடுக்குறாருன்னு, ஒருவேளை அப்படி இருக்கலாம். இப்போ விக்ரம் அதில் இது வேணால் 2வாக கூட இருக்கலாம், அது என்னன்னு தெரியல. நான் சொல்கிறேன், நம்ம கமல் சார் சொன்னதுனால நான் வச்சு சொல்கிறேன். நம்ம ஜூன் 3 படம் ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு அது புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்குள்ளே வருவாங்க. வாடிவாசல் இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, இது நான் சொல்லல, உங்கள் எல்லாருமே நல்லாவே தெரியும். இப்போ அந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா எப்போ ஷூட்டிங் போகும்போது, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்துக்காக டெஸ்ட்டு ஷூட்டு வேறு நடந்திருக்கு. இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த படத்தோட ஷூட்டிங் இந்த வருஷத்துலேயே ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. என்ன மந்த்து தான் அப்படின்னு தெரில, இப்போ ஜூலை சொன்னாங்க, இப்போ என்னென்னவோ சொல்கிறாங்க, அதனால் நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல. கண்டிப்பாக இந்த வருஷத்துலேயே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம வெற்றிமாறன் அவர்கள் இந்த பிகின் வுட்ஸில் வந்து ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு, அதில் வந்து நம்ம சொல்லியிருந்தார் இதுமாரி நம்ம சூரியனை வந்து ரெண்டு காலை வந்து வீட்டிலே வச்சு வளர்க்குறாரு, அது இல்லாமல் வந்து ட்ரைனிங்கும் பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து காங்கயம் காலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு மாடு வச்சு நம்ம சூரியனை வந்து ட்ரைனிங் பண்ணியிருக்காரு, அது இல்லாமல் அந்த ஜல்லிக்கட்டு ஃபைட்டர்ஸ் கூடயும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ட்ரைனிங்லாம் வந்து பண்ணிருக்காரு அப்படின்னு வந்து இன்ஃபர்மேஷன்லாம் வந்துன்னு இருக்குங்க. கண்டிப்பாக வந்து நம்ம சூரிய அண்ணா வந்து ட்ரைனிங்கே இவ்வளோ நாள் பண்ணுறாருன்னா அப்போ படம் எந்த அளவுக்கு இருக்குது, இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே நினச்சிங்க. இன்னொரு கன்ஃபியூஷனாக இந்த படம் எப்போ வந்து ஆரம்பிக்க போகிறாங்கன்றது தான். ஆல்ரெடி டெஸ்ட் ஷூட்லாம் நடந்துச்சு, இதுக்கப்புறம் பண்ணுவாங்க தான், 40 முடிஞ்சதுக்கப்புறம் வாடிவாசல் தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, அவ்வளோதாங்க. கண்டிப்பாக வந்து இதுதான் நடக்கும், ஏன்னா 2 வாடிவாசல் வாடிவாசல் சொல்லி சொல்லி இன்னும் அந்த படத்தோட ஒர்க்கே போல, ஃபுல்லாக ஒர்க்கு போல். அதனால் கண்டிப்பாக இந்த படத்துக்காக தான் அடுத்த இது நடக்கும், அதனால் வந்து நம்ம யாரும் ஃபீல் பண்ண தேவையில்லன்னு சொல்லிக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம்.